ஹலோ ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு மோட்டோவேர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எஸ் ரைடிங் பேண்ட்டை பத்தி பார்க்க போறோம். ஸோ ரைடிங் பேண்ட் வந்து நம்ம 3900 பட்ஜெட்ல லான்ச் பண்ணிருக்கோம். அதை பத்தி ஒரு வீடியோ வந்து நம்ம டீடைல்டா சீக்கிரம் போடுவோம் சொல்லிட்டு நம்ம சேனல்ல சொல்லியிருந்தோம். அதோட டீடைல் வீடியோ தான் இது. ஸோ 3900 ரைடிங் பேண்ட்ல என்ன லெவல் ஆஃப் ஆர்மர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம், ரிஃப்ளெக்டர் எந்த அளவுக்கு இருக்கும், இது எந்தெந்த மாதிரி கிளைமேட்டுக்கு எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், இப்போ ரைடிங் பேண்ட் வந்து நம்ம 3900க்கு வந்து லான்ச் பண்றோம்னு சொன்னோம். எங்களுக்கு வந்து நிறைய கிளாரிபிகேஷன் க்வெஸ்சன்ஸ் வந்துச்சு. இந்த பேண்ட்ல வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ரோ இருக்கு, அண்ட் தென் ப்ரொடெக்ஷனோட பேடிங்ஸ் இருக்கா, ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குமா, இது வந்து நம்ம நார்மல் நம்ம கீழே சப்போஸ் ஒரு ஃபால் ஆகுறோம்னா ப்ரொடெக்ட் நம்மள பண்ணுமான்னு சொல்லிட்டு. ஸோ அது பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பேண்ட் வந்து ஒரு 3900 லான்ச் பண்ணியிருந்தாலுமே மெட்டீரியல் வந்து டிஃபால்ட் 600D கார்டுரா தான் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிருக்கோம். அந்த நீ பார்ட் பாத்தீங்கன்னா 1000D கார்டுரா யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம அதர் ரைடிங் பேண்ட்ஸ் ஒரு 9000-12000 பேண்ட் இருந்தாலுமே சேம் நீக்கு வந்து ஃபுல் 1000D கார்டுரா தான் யூஸ் பண்ணிருக்கோம், ஹை அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸுக்காக. மெஷ் வந்து ஒரு 1000D கொடுத்துருக்கோம். வென்டிலேஷன் உங்களுக்கு ப்ரீமியமா இருக்கும், அதே நேரத்தில் அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸும் ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. போத் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலயுமே உங்களுக்கு மெஷ் வந்துடும், ஏர் வென்டிலேஷன் ப்ரீமியமா இருக்கிறதுக்காக. ரிஃப்ளெக்டர்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கு உங்களுக்கு, அதே மாதிரி நீ பிலோ ஃபுல் லென்த் வந்துடும் உங்களுக்கு. ப்ரீமியம் ரிஃப்ளெக்டர்ஸ், 3M ரிஃப்ளெக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்மளோட அதர் ஜாக்கெட் அண்ட் பேண்ட் மாதிரி. அதே மாதிரி பேக் சைட் ஃபுல் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து பாட்டம் உங்களுக்கு ஆங்கிள் ஓபன் ஜிப் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஜிப்பர்ஸ் எல்லாமே வந்து YKK வித் அட்ஜஸ்டபிள் வெல்க்ரோ வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ரெண்டு பாக்கெட் கொடுத்துருக்கோம். இந்த பாக்கெட் எதுக்காக இந்த கிராஸ் ஆங்கிள் கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு வீடியோட எண்ட்ல சொல்றேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பைக் கீ செயின் கிளிப் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பைக் கீ செயின்ஸ் வந்து எப்பயுமே செக்யூரா இருக்கணுங்கிறக்காக போத் மோட்டோவர் ஜாக்கெட்லயும் சரி மோட்டோவர் பேண்ட்லயும் சரி இந்த கீ செயின் கிளிப் டிஃபால்ட்டா வந்துடும். அண்ட் பேண்டோட அட்ஜஸ்டபிள் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரெண்டு எலாஸ்டிக் அட்ஜஸ்டபிள் பிளஸ் சென்டர்லயே உங்களுக்கு வெல்க்ரோ அட்ஜஸ்டபிள் வந்துடும். ஸோ இந்த அட்ஜஸ்டபிள் ஓபன் பண்ணோம்னா ரெண்டு பட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் வித் சென்டர் YKK ஜிப்ஸ் கொடுத்துருக்கோம் அஸ் யூஷுவல் நம்ம அதர் ரைடிங் பேண்ட்ஸ் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து பேடிங்ஸ் எப்படி ப்ரோ நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டிஃபால்ட் நீ வந்து லெவல் 2 பேடிங்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்மளோட 59 பேண்ட், 89 பேண்ட், 9000-12000 எந்த ரைடிங் பேண்ட் போனாலுமே நீ வந்து இந்த இதுதான் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த நீ வந்து இன்டர்னல் உள்ள அட்ஜஸ்டபிள் வெல்க்ரோல வந்துடும் உங்களுக்கு. போத் நீ அண்ட் ஷின் வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இந்த வந்து லெவல் 2 பேடு தான் இது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹிப் வந்து உங்களுக்கு லெவல் 1 பேடிங்ஸ்ல வந்துடும். இந்த பேண்ட்லயுமே உங்களுக்கு ஜாக்கெட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் அட்டாச்மெண்ட் ஜிப் வந்துடும் உங்களுக்கு. இப்ப ஜாக்கெட்டோட அட்டாச்மெண்ட் ஜிப் இருந்தா தான் நம்ம வந்து ஒரு ஃபுல் சூட் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஃபுல் சூட் அட்டாச்மெண்ட் ஜிப் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அண்ட் கலர் வேரியன்ஸ் இப்ப நம்ம பார்த்தோம்னா பேண்ட் வந்து அவைலபிள் இன் பிளாக், கிரே, ரெட் அண்ட் பிளாக் கிரே கிரீன். ஸோ இந்த ரெண்டு கலர் அவைலபிள் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம வந்து அதர் கலர்ஸ் வேணும் எனக்கு, இன்ஸ்டெட் ஆஃப் கிரீனுக்கு பதிலாக ஆரஞ்ச், ஒயிட் அது வேணும்னா அது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சைஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்ஃபெக்டா இருக்கும். பாக்கெட் இதுக்காக கிராஸ் ஆங்கிள் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா. இப்போ நம்ம பைக்ல உட்காந்துருக்கும் போது நம்மளுக்கு கை விடுறதுக்கு ரொம்பவே ஈஸி கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கை வந்து இந்த அளவுக்கு உள்ள போகுது. ஸோ அதர் ரைடிங் பேண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணி பண்ணிருக்கோம். அண்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்ஸ் சொல்லியிருந்தேன், இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்ஸ் பாத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எலாஸ்டிக் கூட தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரெச் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் பைக்ல கால் போட்டு ஏறுறதுக்கு கம்ஃபர்ட் வைஸ் நல்லாவே ப்ரீமியமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரைடிங் பேண்ட் வந்து நம்மளோட சென்னை அண்ட் பெங்களூர் ஸ்டோர்ஸ்ல இருக்கு, நம்மளோட அதர் ரீட்டைல் அவுட்லெட்ஸ்லயும் உங்களுக்கு கிடைக்கும். சைசஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 32 இருந்து 48 வரைக்கும் நம்மள்ட்ட ரெடி ஸ்டாக்கே இருக்கும். சப்போஸ் இன்கேஸ் இங்க வரும்போது ஸ்டாக் இல்லைன்னா கூட மேக்ஸிமம் 5-6 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு நீங்க டைரக்டா ஸ்டோர் பிக்அப் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு கொரியர் பண்ணிடுங்க, நான் அட்ரஸ் கொடுத்துட்டு போறதுனால டைரக்டா கொரியர் பண்ணிடலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆன்லைன் டெலிவரிஸும் இருக்கு, த்ரூ அவுட் இந்தியா நம்ம ஷிப்பிங் பண்ணலாம். இதை பத்தி வேற ஏதாவது டவுட் நான் மிஸ் பண்ணிருக்கேன், ஏதாவது நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க, அதையும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஆன்லைனுக்கு வந்து ரைடிங் பேண்ட் எப்படி மெஷர்மெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்மளோட டீடைல் வீடியோ நம்மளோட யூடியூப்ல ஆல்ரெடி இருக்கு, நான் பெல் ஐகான்ல கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அதை பார்த்து நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நீங்க அந்த மெஷர்மெண்ட் எனக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல மீட் பண்ணுவோம். அண்டில் அண்ட் தென் பை ஃப்ரம் ஜெயா ஃப்ரம் மோட்டோவேர்.